ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐம் இந்து ரவிகுமார். இந்த இன்ட்ரடக்ஷன் டைலாக் சொல்லியே ரொம்ப நாளாச்சு, ஏன்னா லாங் வீடியோவில் இப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனாலே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி இருக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே ரெட் பெல் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட்டும் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வந்து மெயின் ஸ்டோருக்கே போயிடலாம். இன்றைக்கி ஃபேமிலியில் ஒரு ஸ்பெஷலான டே, அதனால் வந்து ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைலெலாம் புஃபே லஞ்சுக்கு வந்து இருக்கிறோம். அந்த வீடியோ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க. இதோட ஷார்ட் ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் சாப்பாடு நல்லா தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஃபேமிலியில் எல்லாருக்கும் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டைலில் சாப்பாடு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து புஃபேனால் நிறைய ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து ஆல்ரெடியே ரிசர்வ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஈஸியாக இருக்கும். 12 மணிலேருந்து 4 மணி வரை வந்தீங்கன்னா லஞ்ச், அதுக்கப்புறம் வந்து 1 ஹவர் இந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அது 5 o'clock வந்து திரும்பவும் டின்னருக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த கூகுளெல்லாம் செக் பண்ணும்போது க்ளோஸ்லேருந்து காட்டியிருப்பாங்க, அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் நம்பர்லாம் இருக்கும் வாட்ஸ்அப்போட. ஸோ ரிசர்வும் பண்ணி வச்சுக்கலாம், சும்மா வாக்கின் பண்ணியும் வந்துடலாம். ஸோ நாங்கள் வந்து முதல்ல சொல்லி வச்சுருந்ததுனால அவங்க வந்து டேபிளெல்லாம் ரெடியாக்கி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்னில் தான் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் நாங்கள் வந்து உள்ளுக்கோட்டு கேட்டுட்டோம். ஆனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து வேறு இடத்துல உட்காரணும் அப்படின்னலாம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஜப்பனீஸ் சாப்பாடோட ஒரு ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டிங்கன்னா சீ ஃபுட், மீட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டேபிளில் 4 பேர்னால் இந்த மாதிரி ஒரு கிளிப்பும் கொடுத்துருவாங்க. எல்லா சாப்பாடும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஏன்னா சிலதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போமே வந்து ஸ்டீம் பண்ணுறது, இல்லாட்டினா ஃப்ரை பண்ணுறது, இல்லாட்டினா அவங்களே வந்து இந்த சுஷி எல்லாம் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த கிளிப்பும் ரொம்ப தேவைப்படும். நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டக் டக்குன்னு க்ளீனும் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நான் முதல் சொன்னால சீ ஃபுட் எல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு குக் பண்ணி வச்சுருக்கிறத அப்படியே எடுத்துகிட்டு நம்ம வந்து இதோட சாஸ் பக்கத்துலேயே இருக்கும் வச்சு சாப்பிடலாம். நிறைய இந்த ஜாயின் ஸ்க்யூட், அதே மாதிரி கிராப்ஸ் எல்லாமே இருக்கும். ஷெல் ஃபுட்டு நிறையாவே வச்சுருக்காங்க, மசில்ஸ் அந்த மாதிரி எல்லாம். எங்கே போனாலும் என்னோடய கண்ணு பார்த்திங்கன்னா இந்த டிசர்ட் ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அது தான் தேடுவேன், என்னென்ன வெரைட்டிஸாக இருக்குது அப்படின்னு உள்ளது. ஸோ இங்கே வந்து நிறைய இந்த பனாகோட்டா, அப்புறம் க்ரீம் ப்ரூலே அதெல்லாம் இருந்தது, புட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம். எனக்கு வந்து இந்த சின்னதாக ராமிக்கன்ஸில் பிரெட் புட்டிங் வச்சுருந்தாங்க. ஸோ அது ட்ரை பண்ணோன்னு ஆசையாக இருந்தது. ஸோ சாப்பிடும்போது தான் தெரிஞ்சது இதோடய சாஸ் ஃபுல்லியாக வந்து க்ரீமில் மட்டும்தான் செஞ்சுருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாமே சின்ன சின்ன போர்ஷன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு வேஸ்ட் பண்ண மாதிரியும் இல்லை, ஒன்று சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது எடுத்தால் போதும். ஃபஸ்ட்டிலே பிள்ளை தண்ணியெல்லாம் கொண்டு வச்சுட்டாங்க, ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா போய் எடுக்கிற வேலையும் இல்லை. இதெல்லாம் வந்து ஹெர்பல் ஜெல்லி தான். இந்த க்ரீம் ப்ரூலே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மீன் எல்லாம் வந்து முதல்ல அந்த கிளிப்பு போட்டு வச்சுருந்ததுனால அவங்களே டேபிளில் சர்வ் பண்ணுவாங்க. திரும்ப நமக்கு கிளிப்பு கொடுத்துட்டு போகும்போது நமக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். பேக்டு ஓய்ஸ்டரெல்லாம் பையன் போய் எடுத்துகிட்டு வந்தேன். அதெல்லாம் பிள்ளைக்கு தான் பிடிக்கும், எனக்கு அதை அவ்வளோ இஷ்டம்லாம் இல்லை. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளதும் இருந்தது. ஹஸ்பண்டும் பிள்ளைகளும் அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம நார்மலாக கடைக்கெல்லாம் போய் எடுக்கும்போது ஒரு சில சமயம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஸோ நல்ல டேஸ்டியாகவும் இருக்கணும், நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஷாப்பிலெலாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும். நிறைய இந்த ப்ரான் வெரைட்டி தான் இருந்தது, பேக் பண்ணது, ஸ்டீம் பண்ணது, அதே மாதிரி பாபிக்யூ மாதிரி ஸ்டைலில் பண்ணது, அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஸ்க்யூட்டும் இருந்தது. என்னோடய பிள்ளைக்கு இதெல்லாம் பிடிக்கும். உங்களுக்காக வீடியோலாம் எடுத்து கவர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிறைய சாப்பாடு நான் போய் எடுக்கவே இல்லை, எல்லாமே ஹஸ்பண்டும் பிள்ளைரும் தான் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அவங்களுக்கு இதெல்லாமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி சீ ஃபுட்லாம் சாப்பிடும்போது இடையில நிறைய காஃபி குடிக்கணும், அதே மாதிரி டிசர்ட் ஏதாச்சும் சாப்பிடணும். ஸோ நான் அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பேலன்ஸ் எல்லாமே வந்து அவங்கள எடுத்துகிட்டு வச்சது தான் நானும் சாப்பிட்டது. ஒரு ஸ்பெகேத்தியும் கூட இதுக்கடையில் நான் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்திருந்தேன், அவங்க அப்புறம் வந்து டேபிளில் சர்வ் பண்ணுவாங்க. இதுக்கடையில் பையன் ஒன்றுந்தான் ஆர்டர் பண்ணதெல்லாம் எனக்கும் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸ்பெகேத்தி சாப்பிடவே விடல. இது இதெல்லாம் சாப்பிட்டேன்னா சீக்கிரமாக வயரும் ஃபில் ஆகிடும், அப்புறம் பேலன்ஸ் எல்லாம் அம்மா ட்ரை பண்ணவே முடியாது அப்படின்னா. ஆனாலும் வந்து அவன் ஃபோர்ஸ் பண்ணனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாச்சு. என்ன இருந்தாலும் எனக்கு வந்து இளநீர் உள்ளுக்கு இருக்குல்ல அந்த சாதம், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் எல்லாம் வச்சு சாப்பிட்டேன். பிள்ளர் வந்து நல்ல ஆயிஸ்டெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல, அதனால அவங்க லெமன்லாம் போட்டு சாப்பிட்டுட்டே இருந்தேன். நார்மலாக நம்ம ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆர்டர் பண்ணவும் முடியாது, காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகிடும். இந்த மாதிரி வாங்கும்போது உங்களுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்.
அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் டைம் இல்லாட்டினா வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே அந்த மாதிரியுள்ள டைம்லையும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ நாங்களும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம்.